ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புத்தாண்டு தினத்தை ஒட்டி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள், மூணு விஷயங்களுமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் கன்சல்ட் அப்படின்ற ஒரு பிக் கம்பெனி வந்து ஒரு சர்வே ஒன்று நடத்திருக்காங்க. ஸோ இந்த சர்வே வந்து வேர்ல்டில் உள்ள 13 கண்ட்ரீஸில் வந்து நடத்திருக்காங்க. ஸோ இந்த சர்வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனை எந்த நாடு வந்து கரெக்டாக கையாண்டாங்க, ஸோ எந்த லீடர் வந்து கரெக்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சர்வேல பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா இது போன்ற கிட்டத்தட்ட 13 நாடுகள் வந்து சர்வே வந்து நடந்துச்சு. ஸோ இந்த 13 நாடுகள்லையுமே நம்ம இந்தியா தான் வந்து கரெக்டாக கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனை கையாண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 55 பாயிண்ட்ஸ் கொடுத்து அவர் தான் வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. இது உண்மையிலே ரொம்ப 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 பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா மற்ற நாடுகளுக்கு மத்தியில் நம்ம நாடு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாப்புலராக இருந்திருக்கு, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பெருமையாக வந்து ஏற்றுக்கணும். ஸோ இதில் ரெண்டாவது இடத்தை பிடிச்ச மெக்சிகோவோட பிரசிடென்ட் கூட பார்த்தீங்கன்னா 29 பாயிண்ட்ஸ் நம்ம தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு உலக நாடுகள் மத்தியில் நம்ம இந்தியாவுக்கும் சரி, நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் சரி, பாப்புலரிட்டி, மரியாதை எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு நினைக்க பிறகு ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது. ஸோ தேர்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட பிரதமர் ஸ்காட் மொரிசன் வந்து 27 பாயிண்ட்ஸோ என்னமோ வாங்கி கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனை கரெக்டாக கையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூன்று இடத்துல வந்து இந்த மூன்று தலைவர்கள் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. இதில் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இது சில பேர்த்துக்கு வந்து வயிறு எறிய தான் வந்து செய்யும். நம்ம பேசும்போது கூட ஒரு சில பேர் வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க வழக்கம் போல், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனால் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இது வி ஷேப் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதாவது இப்போ படுத்துட்டு இருந்த பொருளாதாரம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க, ஆமாம் நம்ம எல்லாத்தையுமே இன்னும் வந்து இறக்குமதி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி இருக்கப்ப எங்கே வந்து பொருளாதாரம் வளரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யூஎன்ஏ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியாவோட பொருளாதாரம் வந்து சைலண்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா தன்னோட பொருளாதாரத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 2020 கம்பேர் பண்ணும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த 2020 புதுசாக வந்து இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த 2020 அப்படின்றது கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல கூட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா அமையும். இதே மாதிரி 2021-2022 இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து இன்னும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கூடிக்கிட்டே தான் வந்து போகும். உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு வந்து நல்ல ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லா நாடுகளுமே வாண்டடாக வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ சைனாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு தெரியுதே, எங்கள் நாட்டை வந்து பண்ணுங்கப்பா, வர்த்தகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியா வந்து மற்ற நாடுகள் விரும்பி வந்து கூப்பிட்டு, ஏன்னா நம்ம நாடு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஆக்சன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா நம்ம வந்து சப்சிடி கொடுக்கறது, நம்ம மானியம் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ண பண்ண தான் மற்ற நாடுகள் வந்து உள்ளே வராங்க. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா அமையும். யாரெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நெத்தியடியாக இந்த விஷயம் வந்து இருக்கும். ஸோ மூணாவது ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் வந்து கொரோனா வைரஸ் ரேட் வந்து ஓவராலாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நமக்கு தடுப்பு மருந்து அப்படின்னு ஒன்று வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஈஸியாக வந்து இதை பற்றி பயப்படாமல் இன்னும் கொஞ்சம் வந்து தைரியமாக எங்கேயும் வெளியே போகிறது, எல்லா இடத்துலையுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து தைரியமாக பண்ணலாம். ஸோ எப்படியோ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளுக்குள்ளே கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து வந்துருச்சுன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம். இந்த ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.